அனைவருக்கும் வணக்கம். நான் சுக்ராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சார்ஜிங் ஆல்டர்னேட்டர், ஒரு டிஜியில் இருக்கிற ஒரு எல்டிடிஜியோ இல்லை ஹெச்டிடிஜியோ நீங்கள் என்ன என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு அதில் இருக்கிற அந்த டிஜியில் இருக்கிற சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து டூரிங் த ரன் டைம், பொதுவாக உங்கள் சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணுவோம், டூரிங் த ரன் டைம் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்டைன் வோல்டேஜ் லெவலில் வந்து உங்களுக்கு அங்கே வந்து அனுப்பும். 24 வோல்ட், அதாவது ஒரு உங்கள் பேட்டரி வந்து 24 வோல்ட் இருக்குது அப்படின்னா, ஓகே சீரீஸில் பண்ணியிருக்காங்க, ஓகே 12 வோல்ட் ரெண்டு பேட்டரி போட்டு 24 வோல்ட்டாக அங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 24 வோல்ட்டு நீங்கள் 24 போகாது, ஒரு 28 வோல்ட்டாவது நம்ம அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி அந்த சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு உங்கள் பேட்டரிக்கு உங்களுக்கு சர்டைன் அவுட்புட் வோல்டேஜை கொடுக்கல. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக மேபி உங்களுக்கான அந்த சார்ஜிங் ஆல்டர்னேட்டரே வந்து மேபி இந்த மாதிரி ரீசன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் வந்து கரெக்டான அவுட்புட் வோல்டேஜ் உங்களுக்கு பேட்டரிக்கு போகல, சார்ஜ் பண்ணுறதுக்கு போகல அப்படின்னா, ஸோ என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய பிசிபி போர்டு, அதாவது உங்களோட டிஜியில் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெச்எம்ஐ டிஸ்பிளே இருக்கும், அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயின் மதர் போர்டு வந்து இருக்கும், சரிங்களா? பிசிபி போர்டு இருக்கும், ஒரு மதர் போர்டு இருக்கும், மதர் போர்டுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போர்டு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, வோல்டேஜ் ரெகுலேட்டருக்காக இருக்கிற ஒரு மதர் போர்டாக இருக்கும், மெயின் மதர் போர்டு இருக்கும். அந்த மெயின் மதர் போர்டிலிருந்து உங்களுக்கான அந்த சார்ஜிங் ஆல்டர்னேட்டருக்கான அந்த ஃப்ளாஷ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மதர் போர்டிலேருந்து கண்டிப்பாக போகும். மேபி அந்த மதர் போர்டிலேருந்து போகிற அந்த வோல்டேஜ் உங்களுக்கு ப்ராப்பராக அங்கே போகலனா கூட அங்கே ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்காது, உங்கள் பேட்டரிக்கு கிடைக்காது. நம்பர் ஒன்று அது. இன்னொன்று, சார்ஜிங் ஆல்டர்னேட்டரே வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து நான் அப்சர்வ் பண்ணது. ஓகே, ஏன்னா என்னுடைய சட்டையின் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜி இருக்குது, ஹெச்டிடிஜி இருக்குது நான் என்னுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல. ஸோ அந்த ஹெச்டிடிஜி என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சார்ஜே ஆகாமல் பேட்டரி சார்ஜ் ஆகாமல் பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு. பேட்டரி ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஐ மீன் உங்களுடைய மற்ற எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து செல்ஃப் டிஸ்சார்ஜ் வந்து ஆகிடுச்சு, சார்ஜ் ஆகலை, சார்ஜ் ஆனால் தான் செல்ஃப் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ சுத்தமாகவே வந்து ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா அடுத்த பேட்டரி வேறு ஏதாவது ஒரு இதிலேருந்து ஒரு 4 பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி 4 எடுத்து அதை வந்து நான் வந்து சீரியஸ் பேரலல் காம்பினேஷனை போட்டு நான் வந்து பண்ண முடியும், பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும். இல்லைனா நான் இதை வந்து சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஏன் வரலை அப்படின்னு வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ் வோல்டேஜ் நான் சொன்ன அந்த மதர் போர்டிலேருந்து போகிற ஃப்ளாஷ் வோல்டேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஐடியல் டைமில் ஒரு 0.8-0.7 வோல்ட் இருக்கும், பட் உங்களுக்கு ரன்னிங் டைமில் அதுக்கு எப்போ போகும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 7 வோல்ட்டாவது அது வந்து அந்த பாயிண்டில் வந்து இருக்கும். உங்களுடைய ஆல்டர்னேட்டரில் தனியாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்கும், ஃப்ளாஷ் வோல்டேஜ் நெகட்டிவ் வந்து காமன், பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் வோல்டேஜ்லேருந்து ஃப்ளாஷ் வோல்டேஜ் அனுப்புவாங்க, லைக் உங்களுடைய மதர் போர்டிலேருந்து போகும். அது வந்து மினிமம் 7 வோல்ட் இருக்கணும். ஸோ அந்த 7 வோல்ட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சார்ஜிங் ஆல்டர்னேட்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 28 or 26 or 27 வோல்ட் வந்து உங்களோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ, சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃப்ளாஷ் வோல்டேஜ் போகாமல் இருந்தது. அந்த மாதிரி உங்களுடைய ஃபெசிலிட்டியில் உங்களுடைய டிஜி ஹெச்டிஜிடிஜியோ இல்லை எல்டிடிஜிலையோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளாஷ் வோல்டேஜ் போகிற வோல்டேஜ் வந்து அந்த ஒயர் வந்து ஒரு லூஸ் காண்டாக்ட் இருந்தது, அதனால் வந்து எனக்கு கரெக்டான ஃப்ளாஷ் வோல்டேஜ் போகல. அப்புறம் அதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டோம். இப்போ அந்த சார்ஜிங் ஆல்டர்னேட் வந்து ப்ராப்பரான அவுட்புட் வோல்டேஜ் கொடுக்குது, என்னோடய பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன், நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது உங்கள் சைட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு பர்சன் அதை ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்க சைட்டில் இம்மிடியேட்டாக வந்து வித்தவுட் ஓஎம் சப்போர்ட், எல்லாருமே ஓஎம் சப்போர்ட் எடுத்து தான் பண்ணுறோம், சம்டைம்ஸ் நம்மளே கூட அதை வந்து செக் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான எபிலிட்டியை ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுது, இதே மாதிரி வந்து கண்டினியூஸான வீடியோ வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் பண்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.